வணக்கம் இந்திய இமயமலைக்கும் திருபத்திய மலைக்கும் நடுவில் இருக்கிறது தான் நேபாள் நாடு எவரெஸ்ட் மலை உச்சி சிகரங்கூட அங்கே தான் இருக்குது அந்த நேபாள் நாட்டில் ஏகப்பட்ட பழங்குடிகள் வாழ்கிறாங்க மன்னர் ஆண்டுட்டு அந்த நேரத்தில் மாவோயிச புரட்சியாளர்கள் நம்ம நாட்டுக்கு மக்களாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி உரிமைகள் வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க அங்கங்கே இளைஞர்கள் குழு குழுவாக போராட்டத்தில் தங்களை ஒப்படைச்சிக்கிறாங்க சமத்துவம் அது இது எல்லாம் பேசுகிறாங்க பக்கத்தில் சீனாவில் மாவோ இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அவருடைய கொள்கைகள் இப்படி பொருளாதாரம் இப்படி உயரும் அப்படின்னு நல்லா புரட்சிகரமான சிந்தனைகளும் பேச்சுக்களும் தெரிக்குது ஆனால் இந்த பையனுக்கு இந்த போராளிக்கு சிந்தனை வேறு மாதிரி இருக்குது ஆமாம் நீங்கள் சொல்றதெல்லாம் சரி அப்படியானா எனக்கு வந்து இளவரசர் மகளை கல்யாணம் பண்ணுவீங்க நீங்கள் தான் சமத்துவம் அது இது நல்லா பேசுகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேபாளத்துக்கும் திபெத்துக்கும் எல்லையில் இருக்கிற ஹெலாம்பு அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் மெலாமிச்சி அந்த மெலாமிச்சியில தான் அந்த வட்டார தலைவர் அவர்தான் தான் உச்சபட்சம் பெரியவர் அவர் இருக்கிற அந்த கொகையை தேடி இவன் போகிறான் கொகை வாசலில் இருக்கிற பாதுகாவலர்கள் உள்ளே போகிற கல்லை அப்படிங்கிறாங்க என்னையா உள்ள போகிற இல்லைங்கிறீங்க சமத்துவம் அது இதுன்னு பேசுறீங்க நானும் தான் போராட்டத்தில் நான் ஒரு பெரிய போராளி நானே சந்திக்க முடியாதா இல்லைடா சந்திக்கலாம் இப்ப அவரு புறப்பட்டு இருக்காரு வந்துடுவாரு சரின்னு அவன் குகை வாசல்லையே அவங்க கொடுத்த ஏதோ ஆட்டுப்பால் குடிச்சிட்டு வெண்ணெயை தின்னுட்டு உட்காந்துட்டு இருந்தான் அப்புறம் அவர் தலைவர் வந்தார் குகைக்குள்ளேருந்து என்னப்பா அப்படின்னாரு இது மாதிரி எனக்கு இளவரசர் மகளை கட்டணும் ஏப்பா இப்படி சொல்கிறார் இல்லை அவர் என்ன அவர் தான் பெரியவர் கடவுளின் நேரடி வாரிசு அப்படிங்கிறாங்க அப்படியாப்பட்டவனுடைய மகளை நான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னா ஏ என்னையா இது பெரிய வம்பா இருக்கு நம்ம நாடு நாட்டினுடைய முன்னேற்றம் விடுதலைன்னு பேசிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து நீ சின்ன பிள்ளத்தனமா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் அந்த இளைஞனை ஆசுவாசப்படுத்தினாரு அவன் கேட்குறான் இல்லை இதெல்லாம் முடியாது அப்படின்னு அப்புறம் சரிப்பா நீ உட்கார் இங்க நீ உனக்கு நம்ம ஊர் கதை ஒன்று சொன்னாதான் நீ சரி வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு அவர் கதை ஒன்று சொல்ல தலைப்பட்டார் என்னாச்சு ஒரு நாள் அதே நேபாளத்தில் அதே ஹெலாம்பு மலையில் ஒரு கொகையில் திடீர்னு ஒரு எலி வந்து பெரிய புரட்சி பண்ணிகிட்டு இருந்தது நான் வந்து இளவரசி கல்யாணம் கட்டினோன்னு அதுவும் புரட்சி பண்ணிகிட்டு இருந்தது சாரின்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் புறப்பட்டு போய் ராஜாவை பார்த்தது மன்னரை பார்த்தது மன்னரே கடவுளின் நேரடி பிள்ளை உங்களை நான் வணங்குகிறேன் நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆள் ஆள் மைட்டி ஒத்துக்கிறேன் உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நான் தாழ் பணிந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அது எழி சொல்லிச்சு அவர் என்னப்பா இப்படி சொல்லிட்ட நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு மேலே சூரிய பகவான் இருக்காரு ஏன்னா நேபாள் நாடுங்கிறது வந்து ஒரு இந்து சமய நாடு அவர் சூரியனை காமிச்சார் எனக்கு மேலே எல்லாம் பகவான் சூரியன் இருக்காரு நான் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் உடனே அந்த எலி புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் சூரியனுக்கு காத்துட்டு இருந்துச்சு அப்புறம் கதிரவன் வந்ததும் கதிரவனை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கதிரவனை நீ தான் இந்த உலகத்தில் வையகத்தில் உச்சபட்சம் எனக்கு இளவரசி கல்யாணம் பண்ணி வைய அப்படின்னு சொல்லிச்சு அந்த எலி எலியாரே எளியாரே என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கெல்லாம் நான் எப்பாச்சும் ஒருக்காக தானே வரேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த மேகங்கள் முகில் கூட்டங்கள் வந்து என்னை மறைச்சிக்குது என்னை விட முகில் தான் பெரிய ஆள் நான்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு உடனே இந்த எளியார் சுற்றி முற்றி பார்த்தாரு அப்போதைக்கு முகில் தென்படலை அப்புறம் மதியான வாக்கில் ஒவ்வொரு மேகமாக வர ஆரம்பிச்சது எளியார் புறப்பட்டு மேகத்துக்கிட்ட போனார் முகிலாரே முகிலாரே நீங்கள் தான் உச்ச வச்சோம் ஒத்துக்கிறேன் நீங்கள் எனக்கு இளவரசியை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு பணி கேட்டுச்சு அந்த முகில் பார்த்துட்டு எளியார் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படியா அப்படியெல்லாம் கிடையாது பாருங்கள் இப்போ கூட என்னால் ஒரு இடத்துல நிற்க முடியல காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் நான் ஆகணும் நான் ஒரு அடிமை காற்றுக்கு நான் அடிமை காற்று தான் எல்லாமே அப்படின்ச்சு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எளியார் புறப்பட்டு காற்றுக்கிட்ட போனார் பகவானே பகவானே வாயு பகவானே எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் தான் உச்சம் உச்சம் எனக்கு தயவு செஞ்சு இளவரசி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னாரு எளியார் அவர் பார்த்துட்டு அப்படியா அப்படி நான் அப்படி பார்த்தா நான் வந்து காத்தடிக்கிறேன் அந்த புல்லு பார் நகரவே மாட்டேங்குது அது அப்படியே தான் இருக்குது என்னை ஒன்றும் பண்ண முடியாது அது உறுதியாக வேர்களோட எப்படி இருக்குது பச்சை பசேல்னு இருக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே ஆகவே புல்லு தான் வந்து பெரியவர் அவர் தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி முகிலார் தப்பிச்சிட்டாரு எளியார் ஒரு சின்ன மலை பாறையில் நின்றுட்டுதாரு அங்கே குதிச்சு இங்கே குதித்து ஒரு சமவெளிக்கு வந்தார் பார்த்தா பசும் புல் எங்கே பார்த்தாலும் போய் அப்படியே தலையை குனிஞ்சு பணிவான ஒரு வணக்கம் போட்டு புல்லாரே புல்லாரே எனக்கு புரிஞ்சிருச்சு இதுல மாற்றமே கிடையாது நீங்கள் தான் பெரியவர் எப்படியாவது எனக்கு இளவரசியை கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா நான் அங்கே போய் இங்கே போய் எத்தனை பேர்த்துக்கிட்ட போய் கடைசியில் உங்கள் கிட்டே வந்திருக்கேன் ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் வைங்க எனக்கு இளவரசியே தான் வேணும் ஆ அப்படின்னு சொல்லி எளியார் சொன்னார் அவர் புல்லாரு என்ன எளியார இப்படி சொல்லிட்டீங்க உங்களை விட பாருங்க என்னால் வந்து இப்படி இங்கே இருக்க முடியாது திடீர்னு வந்து கடிக்குது என்னை கடிச்சு தின்றீங்க என்னோட வேர்களை கடிச்சு கொதறி வைக்கிறீங்க எல்லாம் எழுதி தான் வந்து இந்த உலகத்திலே பெரிய விஷயம் அப்படின்ச்சு மெய்யாலுமா ஆமாம் உங்களை பாருங்க உங்களை என்ன என்ன வேணாலும் பண்ண முடியும் நான் என்ன உங்களால் என்னால் உங்களை எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி புல்லாரு கேட்டார் எளியாறு சுற்றி முற்றி பார்த்தார் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குதி குதிச்சார் கீழுக்கு மேலுக்கும் குதிச்சுட்டு வலையை பார்த்து ஓடினார் அங்கே ஒரு அருமையான அழகான வாலிவு பருவத்தில் ஒரு பெண் எலி பிள்ளாய் இருந்தது அடியே நீ தான் எனக்கு சரியானவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி சக எளிய கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படித்தான் நீயும் நிகரற்றவன் இந்த மனித இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தனும் தனித்துவமானவன் சிறப்பானவன் உயர்ந்தவன் அப்படின்னு அந்த போராளி புரட்சி தலைவர் சொன்னார் அந்த இளைஞன் எந்திரிச்சான் நம்பிக்கையோடு புறப்பட்டு போனான் அவனுடைய கிராமத்தை நோக்கி நிச்சயமாக அந்த கிராமத்தில் அவனுக்குன்னு ஒரு பேரழகி இருந்திருக்கும் ஸ்டைனிங் ஆஃப் பழமே பேசி